हेलो व्यूवर्स, वेलकम बैक टू आवर चैनल। இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாண்ட்விச்க்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு கொத்தமல்லியும் அது கூட ஒரு 10 15 புதினா இலையும் எடுத்துக்கேன். அது கூட ஒரு 2 பல் பூண்டு, 10 டு 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை எலுமிச்சபழம் எடுத்துக்கேன். இதெல்லாத்தையும் நாம இப்போ மிக்ஸில போட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். காரம் கூட வேணும்னா நீங்க மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மிளகாய் தான் எடுத்துக்கேன். இதெல்லாத்தையுமே நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிரலாம். ரொம்ப தண்ணி ஆயிர கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த சட்னி கூட நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்த்துக்க போறோம். உருளைக்கிழங்கு அவிச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு புளிப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கான ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட்டில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரெட்லேயுமே நம்ம வந்து இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை தூவிக்கலாம். இது கூட நீங்கள் வேணும்னா லேசாக சாட் மசாலா கூட தூவி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நானாக இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நெய் பிடிக்கிறவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நான் வந்து தவாலையே வச்சு ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு, பொட்டேட்டோ சாண்ட்விச். இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.